we are going to take out for outing in Chennai. முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பீ மூவி. ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ தட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஒரு வீடியோ. எஸ் இட்ஸ் அவர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கும் கீர்த்தியும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. ஸோ தட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் விஷஸ். இன்ஸ்டாகிராமில் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் சொல்லியே. ஸோ சார் லவ்லி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி, ஃபஸ்ட் இயர் ஒன் இயர் வித் கி டூ கி டி ஷேர்ட்ஸ் நிறையா பார்த்தாச்சு, நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ லாங் ஜேர்னி, ஸோ லாட் மோர் டு கோ. பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்னங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இந்த ஒரு வருஷத்தில் நானும் கீர்த்தியும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். வி ஹேட் மெனி நைஸ் மூமெண்ட்ஸ். யூரோப் போனோம், வியட்நாம் போனோம், ட்ராவலிங் வைஸாக நிறையா போனோம். ஸோ தட் இந்த ஆனிவர்சரிக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது நல்லதாக சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டா நம்ம வந்து கருணாலயா அப்படி ஃபார் ஸ்ட்ரீட் அண்ட் ஒர்க்கிங் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னடியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் சப்போர்ட் இல்லாத சில்ட்ரன்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு டேக் தம் அவுட். அவங்களுக்கு நம்ம இங்கே கூட்டிகிட்டு போகிறோனே தெரியாது. வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். தேல் பி ஸோ ஹாப்பி. நம்ம வந்து இந்த கர்நாலயா சென்டர்லேருந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் 2 டீச்சர், மொத்தம் 17 பேரை வந்து வி ஆர் கோயிங் டு டேக் அவுட் ஃபார் அவுட்டிங் இன் சென்னை. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். வேறு லெவல் வீடியோஸ் மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. நாளே இன்னொரு வீடியோ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமோ தெரியாது? வெளியே வெளியே போகிறோமா? வெளியே எங்கே போகிறோம் தெரியல. தெரியல எங்கே போகிறோன்னு சொல்லலையே உங்களுக்கு. சர்ப்ரைஸாக இருக்கணுமா? சரியா சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக வந்து வேன் வந்து என்னாச்சுன்னா நாங்கள் வேன் தான் பார்த்தோம். ஏன்னா வேன் வந்து 6000 ரூபா 6500 ரூபா கேட்குறாங்க. இங்கேருந்து இப்போ பக்கத்தில் கீழ்பாக்கு போயிட்டு எக்ஸ்பிரஸ் அவனி போயிட்டு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதோட ஓலா கேப் புக் பண்ணியிருக்கோம். ஓகே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்து வாங்க ஒரு காரில் ஏற்றிக்கலாம் போலியா? இல்லை என்னடா சொல்கிற? போலாமா? ஒரு கேபில் அமிச்சாச்சு. நல்லா பெரிய கார்னால சின்ன பசங்க எல்லாருமே நல்லா உட்கார வச்சு அமிச்சாச்சு. இப்போ நம்ம காரில் கிளம்புவோம். அண்ட் இன்னொரு பையனுக்கு வந்து செருப்பு இல்லைன்னு பாவம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். செருப்பு இல்லைன்னு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. செருப்பு இல்லைன்னு அழுகிறான். இன்னொருத்தன் செருப்பை போட மாட்டேங்கிறான். ஏன் செருப்பு தான் வேணும் அப்படின்னு அவர் மேலே போய் எடுக்க போயிருக்காங்க. ஆஹ்
திறந்துடவா? வாடா 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 சிங்க குட்டி. அழகா மேல என்ன இருக்கு? ஏவா வாடா 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 திறக்கவா. மேல போகணுமா? எங்க போகணும்? மேலயா? அடிக்கிற வெயில்ல மேல போனா கத்துவடா, கீழ மாதிரிடா. என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கடத்திட்டு போறோம்டாங்க. நான் இப்படி வழியில இறங்கிடுவேன், நீங்க ரெண்டு பேரும் தான் போகணும். ஆமா சார் இறங்கிடுவாரு, நான் ரெண்டு பேரும் கடத்திட்டு போக போறோம். நம்ம வச்சுக்கலாம். இல்ல நாங்க வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க கூட்டிட்டு போறோம். நீ போயிருவோம். மா சீராம கூட்டு போய் என்ன பண்ண போறோம்? பூச்சிக்கார கிட்ட புடிச்சு கொடுக்க போறோம். பூச்சாண்டிட்ட கொடுக்க போறோம். உங்கள எங்க நம்பி வந்திருக்கீங்க? அதெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. பாவம், அதை சொல்ல வேணாம். நம்ம சீக்கிரட்டா வச்சு சீக்கிரட்டா வச்சு போவோம். ஆமா ஆமா கோட்டம் தரும் பாடம் தரும். சஞ்சய் முன்னாடி அப்புறம் என்ன கொலைக்கடல இருக்கும். கையெடுத்து கும்பிட மொமெண்ட் தான் சம. ஹாப்பியா? மேல நின்னு பாத்தியா? இதுக்கு மேல கார்ல ஏறி நின்றுக்கியா? மேல இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? பிடிச்ச சாப்பாடு என்னடா? பீட்சா சாப்பிட்டுருக்கியா? பீட்சா சாப்பிட்டது இல்லையா? பாஸ்தா சாப்பிட்டது இல்லையா? பீட்சா சாப்பிடுவோமா? சரியா? அடிச்சுக்கோ அடி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, எல்லாரும் ஏத்திட்டு வந்ததுக்கு. தேங்க்யூ. அண்ணன் வந்து கேப் டிரைவர், எல்லாரும் ஏத்திட்டு வந்தாரு. நிறைய பேர் ஏற்ற மாட்டாங்க, பட் அண்ணன் இந்த மாதிரி கூட்டிட்டு போறோம் தெரிஞ்சவனே ஏத்திட்டு வந்தாரு. தேங்க்யூ தேங்க்யூ. பாத்தீங்கன்னா நான் யார் வந்திருக்கா? பாத்தீங்கன்னா அல்லூர்ல சுப்ரியா.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து இவங்கள்ட்ட தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். மக்களே இவங்க ஒரு வருஷம் கடந்ததை முன்னிட்டு எங்க கையால நாங்கள் கேக் புதுப்பிக்கிறோம். அதில் வந்து ஆக்சுவலாக அந்த நம்ம செலிப்ரேட் பண்ணுறப்ப சரி கேக் கட்டலான்றப்ப வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து அக்கா வந்து நான் வந்து இந்த மாதிரி ஏதோ கம்பெனி வச்சுருக்கேன் கேக்லாம் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அக்காவும் ஞாபகம் வந்தாங்க. அதை செக் பண்ணி பார்த்ததுக்கு நல்ல நாள் கிடச்சி நல்லா நான் இவங்க வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பேன். இவங்க வேறு தனியாக ரூம் எல்லாம் செட் பண்ணி வேக்கிங் ரூம்லாம் செட் பண்ணாங்களா? ஒரு பாதி பார்த்தேன், மறுபாதி பார்த்து மறந்துட்டேன். இல்லை ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி இவங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு செம்ம ஹாப்பி. சரி நம்மளும் அதில் ஒரு பார்ட். ஆக்சுவலாக லொக்கேஷன் வந்து டெலிவரபிள் இல்லை, ஆனால் கீக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க காண்டாங்க. சரி நம்மளும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இது நீங்கள் எங்களையும் ஜாயின் பண்ணிட்டு கை நல்லா இல்ல இவ்வளவு பெரிய கேக்கா இருக்குது. ஐஸ் நம்ம வந்து கேக்லாம் வெட்டிட்டு பசங்களுக்கு வந்து பாஸ்தா பீஸாலாம் ஆர்டர் பண்ணிடுவோம். பட் அவங்க ரெகுலராக வந்து ப்ரே பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. ஸோ பி வெயிட்டிங் லெட்ஸ் ப்ரே. அவங்க ப்ரே பண்ணி தான் சாப்பிடுவாங்க. என்ன காரம் அள்ளி போட்டான். சாப்பிட்டியா? அதே மாதிரி தேங்க்ஸ் டு அலோவிங் திஸ் அண்ட் ஆர்கனைசிங். தேங்க்ஸ். நம்ம முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி வராங்க அப்படின்னு. பட் அவங்க நம்மளுக்காக 20 குழந்தைகள் வந்து இந்த மாதிரி குவான்டிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் போலாமா.
உட்காந்துருவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அப்படியே உட்காருவாங்க. அதுதான் வாங்கி பார்ப்போம். ஒரு வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லை. ஏ இல்லைடா, இப்போ தான் நீ இதை பார்த்தாலே ஒரு வாழ்த்துக்கள் மாதிரி இருக்கு. அதனால நான் சொல்லுறேன், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட வீடியோ பண்ணி இல்லை. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் போனோம் இல்லை. ஆனால் இப்போ இந்த இது குழந்தைங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா எனக்கு நைட் ஷிஃப்டில் இருந்துச்சு. முடிஞ்சிருந்தாலும் மச்சான் கேட்டான்ற ஒரே வார்த்தை தான் சொன்னேன். இஸ் அ நைஸ் கை. இந்த மாதிரி நிறைய அவன் பண்ணுவான் உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி மூவி. மூவி என்ன என்ன படம்? வீரன். சக்தி வரும் அந்த படத்தில். கிட்டத்தட்ட 21 டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஒரு மொத்தமாக எல்லாருமே போகிறோம். லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ஒன் வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த கேமரா அலோடு இல்லை. அதனால் எக்ஸ்பிளைன் ஃபோர் வீடியோஸ். தேங்க்யூ. முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து உட்காந்தாங்க தெரியல. எல்லாம் இங்கே எங்கேயோ உட்காந்து குழந்தைங்க இருந்தாலும் செக் பண்ணல. எப்படி இருந்துச்சு? இப்படி பாய் செஞ்சு போடா டே. எல்லாம் வந்து நாளோட எண்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு நல்ல படம் பார்த்து நல்லா இருந்துச்சா படம்? சீட்டில் உட்காந்து எல்லாரும் இன்னும் பண்ணிக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்தாங்க உட்காந்து. அது மட்டும் தெரிஞ்சு
உட்காந்து ஸோ இட் வாஸ் ஃபன் இல்லை ஹாப்பியா இன்னொரு நாள் அடுத்த தடவை உடனே வரப்போ உங்களை கூட்டு போகிறேன் வெளியே சரியா சில சபையெல்லாம் பாய் சொல்லிடுங்க பாய் கைஸ் அதே மாதிரி மறக்காமல் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் ட்ரஸ்ட் ஏதாச்சும் தான் உங்களை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஹாப்பி தானே எல்லாருமே சூப்பர் பாய் பாய் பாய்